அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் தமிழ்நாட்டின் தொழில்துறை மற்றும் இந்திய பொருளாதாரம் சார்ந்த வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மதுரை. சரியான பதில் ஆப்ஷன் சி சென்னை. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது என சென்னை. இரண்டாவது நாம், குழாய்கள் மற்றும் நீரிழைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எந்த மாவட்டத்தில்? ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி தர்மபுரி. சரியான பதில் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். குழாய்கள் மற்றும் நீரிழைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கன? கோயம்புத்தூர். மூன்றாவது நாம், டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி தொழில், ஆப்ஷன் சி ரயில்வே, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். நாலாவது நாம், திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல், ஆப்ஷன் பி பூட்டு தயாரித்தல், ஆப்ஷன் சி பின்னடை தயாரித்தல், ஆப்ஷன் டி வேளாண் பதப்படுத்துதல். சரியான பதில் ஆப்ஷன் சி பின்னலாடை தயாரித்தல். திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு பெயர் பெற்றது. அதே போல தோல் பதனிடுதலுக்கு வேலூர் மாவட்டம் புகழ் பெற்றது. ஐந்தாவது நாம், டேஷ் இல் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஓசூர், ஆப்ஷன் பி திண்டுக்கல், ஆப்ஷன் சி கோவில்பட்டி, ஆப்ஷன் டி திருநெல்வேலி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஓசூரில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆறாவது நாம், டிஐடிசிஓ தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1971, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1966. சரியான பதில் ஆப்ஷன் சி 1965 தான் டிஐடிசிஓ தொடங்கப்பட்டது. ஏழாவது நாம், காற்றாலை சக்தியில் டேஷிலிருந்து பெறப்படுகிறது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆப்ஷன் ஏ காற்றிலிருந்து பெறப்படுகிறது. எட்டாவது நாம், டேஷ் உருவாக்குவது தொழில்மயமாக்குதலின் ஒரு முக்கிய நோக்கமாகும். கீழ்கண்டவற்றில் எது உருவாக்குவது தொழில்மயமாக்குதலின் ஒரு முக்கிய நோக்கமாகும்? ஆப்ஷன் ஏ உணவு உற்பத்தியை, ஆப்ஷன் பி நவீன உற்பத்தி முறையை, ஆப்ஷன் சி வேலை வாய்ப்பை, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாக்குதலின் ஒரு முக்கிய நோக்கமாகும். ஒன்பதாவது நாம், டேஷ் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவானை ஈட்டும் உதவுகிறது. டேஷ் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவானையை ஈட்டவும் உதவுகிறது. ஆப்ஷன் ஏ தொழில்மயமாதல், ஆப்ஷன் பி தொழில்துறை தொகுப்பு, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொழில்மயமாதல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவானையை ஈட்டவும் உதவுகிறது. பத்தாவது நாம், வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது டேஷ் துறை என்று அழைக்கப்படுகிறது. வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது டேஷ் துறை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நுகர்வு பண்டம், ஆப்ஷன் பி மூலதன பண்டம், ஆப்ஷன் சி தனியார் பண்டம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி மூலதன பண்டம். வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பதினோராவது நாம், தமிழ்நாட்டில் பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான இடம் டேஷ். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. சரியான பதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் மற்றும் மதுரை தான் தமிழ்நாட்டில் பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான இடங்கள். பன்னிரெண்டாவது நாம், தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் TNSIDCO தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1970. சரியான பதில் ஆப்ஷன் டி 1970 தான் தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் நிறுவப்பட்டது. பதிமூன்றாவதுனா, மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் MEPZ தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1984. சரியான பதில் ஆப்ஷன் டி
1984ல தான் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் தொடங்கப்பட்டது. பதினாலாவதுனா, டேஸ் சேவைகள் மிக அதிகமாக சென்னையிலேயே குவிந்துள்ளது. ஆப்ஷன் ஏ மென்பொருள், ஆப்ஷன் பி வன்பொருள், ஆப்ஷன் சி நெசவு, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, மென்பொருள் சேவைகள் மிக அதிகமாக சென்னையிலேயே குவிந்துள்ளது. பதினஞ்சாவதுனா, பொறுத்துக சோ இதுக்கு நம்ம சரியான பதில் நம்ம டேட்டா பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் இரும்பு எஃகு ஆலை சேலம். இரும்பு எஃகு ஆலை எங்க இருக்குன்னா சேலம், அதாவது சாயில். அடுத்தது பிஹெச்இஎல் எங்க இருக்குன்னா திருச்சி. அடுத்தது ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்க இருக்குன்னா சென்னை, அதாவது பெரம்பூர்ல இருக்கு. ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்க இருக்குன்னா சென்னை பெரம்பூர். அடுத்தது அடிப்படை தொழில் பண்டங்கள் சிமெண்ட். அடிப்படை தொழில் பண்டங்கள்னா சிமெண்ட். அடுத்தது தொழில் தோட்டங்கள் எங்க இருக்குன்னா ஓசூர். தொழில் தோட்டங்கள் எங்கன்னா ஓசூர். அடுத்து பதினாறாவது நாமும் பொறுத்துக்க சரியான பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் தொழில் முனைவோர் அமைப்பாளர். தொழில் முனைவோர்னா அமைப்பாளர் MEPZ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அடுத்தது இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அரவங்காடு. இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அரவங்காடு. TNPL கரூர்ல இருக்கு. தென்னிந்தியன் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தென்னிந்தியன் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர். அடுத்தது பதினேழாவதுனா பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு பசுமை புரட்சி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1977, ஆப்ஷன் டி 1957. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1967 ஆண்டு தான் பசுமை புரட்சியில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பதினெட்டாவதுனா பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆச்சாரிய வினோபாவை, ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் சி ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆப்ஷன் டி நேரு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபாவே. பத்தொன்பதாவதுனா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1981, ஆப்ஷன் சி 2001, ஆப்ஷன் டி 2012. சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்திய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எந்த ஆண்டு கருதப்படுகிறது? 1991. இருபதாவதுனா செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் பி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் சி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் டி இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். சரியான பதில் ஆப்ஷன் பி செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் எதுனா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ. இஸ்ரோ வந்து 1969 ஆகஸ்ட் 15 அன்று தான்